ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அங்காடி தெருல முள்ளரும்பு ஹாரம், ஓணம் ஹாரம், மாங்கா மாலை, காசு மாலை, கேரளா கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றுமே கிராமோட டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செட்டு, ஒரு ஹாரம் அதுக்கு மேட்சாக வந்து ஒரு நெக்லஸ் இருக்கக்கூடிய ஒரு செட்டு. இதில் நெக்லஸ் வந்து 13 கிராம் கிட்ட வருது. இது வந்து முள்ளரும்பு ஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, முள்ளரும்பு மாலை இல்லைன்னா மாங்காய் மாலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான ஓணம் ஹாரம் நெக்லஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக அந்த அரும்பு மாதிரியே வராமல் அங்கங்கே வந்து ஒரு நகாஸ் வேலைப்பாடு மாதிரி ஒரு சின்ன சாமி சிலை மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேட்சாக வந்து ஒரு ஹாரமுமே இருக்குது. நீங்கள் வந்து ரெண்டும் தனித்தனியாக வேணும்னாலுமே வாங்கிக்கலாம், இல்லை செட்டாக வேணும் அப்படின்னாலுமே வாங்கிக்கலாம். இன்றைக்கி நான் காமிச்சிருக்கிற கலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7-10% இருக்குது. நீங்கள் கடைக்கு போகிறப்ப கண்டிப்பாக நம்மளோட சேனல் பேரை சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து வேஸ்டேஜில் பெஸ்ட்டு வந்து பண்ணி கொடுப்பாங்க. கடையோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹாரம் வந்து பார்த்திங்கனாக்கா 38 கிராம் கிட்டே வருது. ஸோ உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சில மாங்காய் ஹாரமும் சரி நெக்லஸும் சரி ரொம்ப ஸ்டிஃபாகிற மாதிரி சாலிடாக இருக்கும் உங்களுக்கு போடுறப்ப. பட் இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உங்களுக்கு பாலிஷுமே வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு பிரைட் பாலிஷ் வந்து போட்டிருப்பாங்க, ஒரு மேட் ஃபினிஷ் இல்லாமல் நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி பாலிஷ் வந்து போட்டிருப்பாங்க. அடுத்தது இது வந்து பார்த்திங்கனாக்கா மாங்காய் மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸு. நம்ம வந்து இந்த முள்ளு அரும்பு வருது இல்லையா, அந்த அரும்பே வந்து ஒரு பூ மாதிரி டிசைனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து 21 கிராம் கிட்டே வருது. உங்களுக்கு கம்மி வெயிட்டு, ஆனால் நீங்கள் வந்து வியர் பண்ணியிருக்கிறப்ப ரொம்ப ஒரு கிராண்டான லுக் கொடுக்கக்கூடிய கலெக்ஷன் தான் இது. இதில் வந்து அந்த ஒவ்வொரு அரும்புக்கும் மேலேயும் ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வந்து வச்சு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 38 கிராம்க்கே வந்து நான் ரொம்ப ஒரு கிராண்டான லுக் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்து மேட்சாக நெக்லஸ் வேணும் அப்படின்னாலுமே அதுவுமே நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பீசஸ் வந்து காமிச்சிருக்கேன். இதிலே உங்களுக்கு சில வேரியேஷன்ஸ்லாம் வேணும், இல்லைன்னா வந்து இந்த அரும்புலேயே வேறு வேறு மாடல்லாம் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் கடைக்கு நேராக போகிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நான் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் கலெக்ஷன் எப்படி இருக்குங்கிறத. ஸோ இதோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும், ஓப்பன் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒவ்வொரு அரும்பாக கீழே கொடுத்துருப்பாங்க, மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக அந்த ஒரு கோல்டு சலங்க மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு நல்ல ஒரு அடர்த்தியான அரும்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 2-in-1 டிசைன், ஒன்று வந்து உங்களுக்கு அந்த இலை மாதிரி இருக்கும், ஒன்று வந்து அந்த சாமி சிலை இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு வந்து வியர் பண்ணியிருக்கிறப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து 18 கிராம் கிட்ட வருது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கான செயின் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு வந்து நல்ல ஷிம்மரிங்கான அந்த 3 லீஃப் மாதிரி இருக்குல்ல, அதோட கட்டிங் வந்து பார்த்திங்கனாக்கா கிளாஸ் கட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. மற்றது வந்து லைட்டான ஒரு மேட் மாதிரி இருக்கும். இதோட பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்தது வந்து ரெகுலரான ஒரு மாங்காய் மாலை தான். இதில் வந்து ஃபுல்லுமே மாங்காய், அதில் வந்து சின்ன சின்ன சாமி சிலை இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மாங்காய்க்கும் மேலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் செயினுமே வந்துடும். ஸோ செயினோட சேர்த்து வந்து உங்களுக்கு 40 கிராம் கிட்டே வருது. ஸோ 5 சவரனுக்கு நல்ல ஒரு மிடிலாகவும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து செயின் வந்து எக்ஸ்ட்ராவாக அட்டாச் பண்ணி ஒரு லாங்காகவுமே இதை போட்டுக்கலாம். இதுக்கு வந்து மேட்சாக நெக்லஸ் வேணும் அப்படின்னா அதுவுமே வந்து இருக்கு. அடுத்தது ப்ராப்பர் முள்ளரும்பு மாலை அப்படின்னு சொல்லுவாங்க, இதை முள்ளரும்பு ஹாரம் அப்படின்னு. இது வந்து 37 கிராம் கிட்ட வருது. ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் இது. இது வந்து ஆக்சுவலாக இப்படி தான் இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வேரியேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைனிங்கான பாலிஷும், இன்னொன்று வந்து ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துட்டு அந்த ஹாரத்தை ரொம்ப அழகாக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இதுவுமே நமக்கு வந்து வியர் பண்ணிக்கிறப்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதோட பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்.
ஸோ அந்த கட்டிங் வந்து தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் வந்து ஒரு முள்ளரும்பு ஹாரம் தான், ஆனால் இதில் வந்து டபுள் டிசைன் கொடுத்துருப்பாங்க. அந்த அரும்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த அரும்பில் ஒரு அரும்புலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டைப் ஆஃப் பாலிஷ் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. நல்ல ஒரு திக்கான செயின் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும். இது வந்து 21 கிராம் கிட்ட வந்து வருது. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காசு மாலை. காசு மாலை பிடிக்காதவங்க இருக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு எவர் கிரீன் மாடல். ஸோ 40 கிராமுக்கு ரொம்ப சிம்பிளாக, அழகாக, ரொம்ப அடர்த்தியாக இல்லாமல் ரொம்ப போட்டுக்கிட்டால் ஒரு நீட்டான லுக் கொடுக்கக்கூடிய, ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு காசு மாலை தான் இது. ஸோ இந்த காசு மாலையில் நான் உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்து காமிச்சிருக்கேன், உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ஒவ்வொரு காசுலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி இருக்கும். ஸோ இதுதான் வந்து வெளிப்பக்கம் இருக்கிறது. நான் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்சைடு, இது வந்து அவுட் சைடு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பர் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை ஃப்ரைடே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.